அண்மையில் நான் தம்பி சீனு ராமசாமி அவர்கள் இயக்கிய அந்த தர்மதுரை படம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் அவர் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் மிகவும் நேர்த்தியாக செதுக்கியிருந்தார். அதில் அதில் தம்பி விஜய் சேதுபதி அவர்கள் ஏற்று நடத்த அந்த தர்ம கதாபாத்திரம், இப்போ அவங்களுடைய தாயாக வருகிற ராதிகா அவர்கள் நடித்த அந்த கதாபாத்திரம், தன்னுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு இருக்கிற அந்த மோதல், அதனால் வர பிரச்சனையில் அந்த தாய் சிக்கி தவிக்கிற அந்த உணர்வை அவர் திரையில் கொண்டு வந்திருந்த விதம், அதைப்போல் அன்பு செல்விக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த காதல், அப்போ அந்த அன்பு செல்வி அவர் இழந்துட்டு அவர் தவிக்கிற தவிப்பு, ஒவ்வொன்றுமே அவர் ஒரு திரையில் என்னுடைய தம்பி என்பதற்காக சொல்லலை, ஒரு முதிர்ந்த கலைஞரை போல் ஒரு சிற்பி போல் செதுக்கியிருந்தார். உதாரணமாக இந்த சில இடங்களில் உணர்வுபூர்வமான அந்த உரையாடல்களை அவர் கையாண்டிருந்தது. பல இடங்களில் நான் நெகிழ்ந்து கண்கலங்கினேன். உதாரணமாக அவங்க அப்பா தன் தகுதிக்கு மீறி மாப்பிள்ளை வருது, நல்ல இடம் புள்ள விரும்புகிறா, கட்டி கொடுத்தா நல்லா வாழ்வா, ஆனாலும் நம்மகிட்ட வசதி இல்லையேங்கிற அவருடைய தடுமாற்றம், அந்த தவிப்பு, அதில் என்ன செய்கிறது இந்த காணிகரையெல்லாம் விற்றுட்டு கூட நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாயி, என்னால் ஆணை மட்டும் ஏண்டை மட்டும் தூக்கி விடுறேன், நீ அதுக்கப்புறம் பறந்துரு அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அது மாதிரி பல இடங்களில் ரொம்ப உணர்வுபூர்வமாக பதிவு பண்ணியிருந்தார். காட்சி அமைப்புகளில், உரையாடல் எல்லாத்துலேயும், குறிப்பாக காசினி அந்த தமனா அந்த கதாபாத்திரம், அன்பு செல்வி, ஸ்டெல்லா, காமராஜா வருகிற ராஜேஷ் அண்ணாவுடைய கதாபாத்திரம், எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. இப்போ படம் பார்த்துட்டு வரும்போது ஒவ்வொரு கதாபாத்திரமும் கண்ணை மூடி தூங்கும்போது கூட அந்த கதாபாத்திரங்கள் நம் கண் முன்னாடி ஓடிக்கொண்டிருக்கும், சிரித்து கொண்டும் பேசி கொண்டிருக்கிற மாதிரி இருந்தது. அப்போ தம்பி சுகுமாரோடைய ஒளிப்பதிவு ரொம்ப அழகிகளாக படம் பிடிச்சிருந்தார். ஒவ்வொரு இந்த காட்சி எந்த இடத்துல நடக்குது என்பதை பதிவு செய்கிறது, எந்த பின்புலத்தில் இது இந்த காட்சி நடக்குது என்பதை பதிவு செய்த விதம், இந்த யுவன் சங்கர் ராஜாவுடைய இசை, ஒரு பின்னணி இசை, குறிப்பாக கவிப்பேரரசுடைய வரிகள், அது திரையரங்கு விட்டு வெளியில் வரும்போது நம்பிக்கை கொண்டவனுக்கு நாலு திசையும் கிழக்குதான்ங்கிற வார்த்தை, அதை விட ஒன்றும் சொல்கிறது இல்லை. அப்போ அது நம்பிக்கை உள்ளவனுக்கு நாலு திசையும் கிழக்குதான்னு, நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிற ஒவ்வொருத்தருக்குமான வார்த்தையாக அது இருந்தது. அப்போ அது எனக்காக சொல்லப்பட்டதாக நான் நினச்சிக்கிட்டேன். அப்படி நிறைய இடங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். சீனு வந்து நான் அதிகமாக சொல்கிறது வந்து என்னுடைய பிள்ளைவன், என் கூட வளர்ந்தவன், என் தம்பி. ஆனால் நீர்ப்பறவை பார்த்தபோதே அவன் ஒரு சிறந்த படைப்பாளிங்கிறத நான் அவனுக்குள்ளே இருக்கு. ஏன்னா அவன் எப்போவுமே படித்து கொண்டே இருப்பார். எங்கள் கூட இருக்கும்போதே ஒரு சின்ன புத்தகத்தை வச்சு படித்து கொண்டு இருப்பார். சிறுகதைகள் வாசிக்கிற பழக்கம், கவிதை எழுதுகிற ஆளுமை ஆற்றல் அவருக்கு உண்டு. இப்போ அண்மையில் கூட குமுதத்தில் அவர் எழுதியிருக்கிறார் ஹைக்கு கவிதை. சிறந்த ஒரு கவிஞன், எழுத்தாளன், படைப்பாளி. அந்த படைப்பாளியினுடைய கைவண்ணம் வந்து தர்மதுரையில் தெரியுது. தடுமாற்றம் இல்லாமல் தம்பி விஜய் சேதுபதியினுடைய கதாபாத்திரத்தை அவர் கையாண்டது. ஏன்னா நிறைய கதாபாத்திரங்களை கடந்து போகுது, நிறைய உணர்வுகளை தாங்கி சுமந்து போகுது அந்த கதாபாத்திரம். ஆனால் அதில் சின்ன தடுமாற்றம் கூட அந்த கையாள்வதில் அவருக்கு இல்லை. அது ஒரு நேர்த்தியாக முழுமையான ஒரு படைப்பாளிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாரு. அந்த பெருமையெல்லாம் எங்களுடைய அப்பா பாலமேந்திரா அவர்களுக்கு தான் சாரும். இந்த படம் எல்லாரும் பார்க்கணும். நம்ம ஒரு நோக்கத்தோடு எடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி மருத்துவங்கிறது மக்கள் காசில் தான் மருத்துவர்கள் மருத்துவம் படிக்கிறோம். நம்ம ஒரு மருத்துவ இடத்துக்கு வந்து 50 லட்சம் 60 லட்சம் கட்டி பெறலாம். ஆனால் மக்கள் காசில் அரசு கொடுக்குற 4 லட்சத்தில் தான் ஒவ்வொரு மாணவரும் படித்து வரோம். ஆனால் அந்த மருத்துவம் நம் மக்களுக்கு பயன்படுதாங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டியது. அந்த கேள்வியை இந்த படம் எழுப்புது. நான் பார்த்த சமீபகால படங்களில் எனக்கு ரொம்ப பாதிப்பை தந்த, ரொம்பவும் பிடிச்ச ஒரு படமாக தர்மதுரை இருந்தது. எல்லாரும் நீங்கள் பார்க்கணும். குறிப்பாக திரையரங்கில் சென்று பார்த்து அந்த படத்துக்கு ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் இன்னும் சிறந்த படைப்புகளை இது போன்ற கலைஞர்கள்ட்டிருந்து நம்ம எதிர்பார்க்க முடியும்.
அது என்னுடைய தம்பி சீனு ராமசாமிக்கும் சரி, அதில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் சரி, குறிப்பாக தம்பி விஜய் சேதுபதிக்கு, ஒளிப்பதிவாளருடைய தம்பி சுகுமாருக்கு, யுவன் சங்கராஜாவுக்கு, அந்த படத்தை இவ்வளவு நேர்த்தியாக சீனு கொண்டு வருவதற்கு உடனிருந்து உதவிய தயாரிப்பாளர் என் தம்பி சுரேஷுக்கு எல்லாருக்கும் என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தொடர்ச்சியாக நீங்கள் இது போன்ற படங்களை தரணும் தமிழ் சமூகத்திற்கு, நமது அடையாளங்களை பதிவு செய்யணும், நமது விளையாட்டு, நமது பாரம்பரிய வேளாண்மை, நமது கலை, இலக்கியம், நமது மொழி, வாழ்வியல் முறை எல்லாத்தையும் கொண்டு வரணும். அதுதான் இன்றைக்கு அவசியப்படுது. அப்படிப்பட்ட ஒரு படைப்பை என் தம்பி தந்திருக்கா, நான் பாராட்டுறேன். தொடர்ச்சியாக இது போன்ற படங்களை செய்யணுங்கிறது உன் அண்ணனுடைய எதிர்பார்ப்பு. வாழ்த்துக்கள், நம்பிக்கையோடு நான் இருக்கேன். நன்றி, வணக்கம்.